ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அந்த விவாதம் ரொம்ப சீக்கிரமாகவே நடைபெற போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஹாட்ஸ்டார்லேருந்து ஒரு சின்ன ப்ரமோ வந்திருக்கு. அது என்ன ப்ரமோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த விவாதம் முடிஞ்சதுக்கப்புறமா விக்ரம் அவர்கள் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் மைனா வந்துட்டு நடுவில் பூந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஜட்மெண்ட்டெல்லாம் வந்துட்டு அப்புறமா வச்சுக்கலாமே, இப்போ எல்லாமே வந்துட்டு பேசிடலாமே அப்படின்ற மாதிரி மைனா சொல்கிறாங்க. அந்த இடத்துல விக்ரம் வந்துட்டு கொஞ்சம் கடுப்பாயிடுறாரு. அப்புறமா நம்ம ஷிவின் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்கள் சைடு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கல்ல, அவள் தான் போங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. கொஞ்சம் கோபமாக கடுப்பாக தான் போயிட்டு விக்ரம் அவர்கள் உட்கார்றாரு. அப்போது ஜட்ஜான மகேஸ்வரி மேடிக்கவும் கேட்குறாங்க, ஆக்சுவலாக மகேஸ்வரி தான் கேட்குறாங்க, நாங்கள் வரலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்குத்தான் மைனா சிரிச்சாங்களா இல்லை விக்ரம் போயிட்டு உட்காந்ததுக்காக, அதாவது நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வந்தப்ப அவர் லைட்டாக மொக்கப்படுத்தி அமைச்சதுக்காக சிரிச்சாங்களா அப்படின்றது சரியாக தெரியல. ஏன்னா அது ஒரு சின்ன ப்ரமோ தானே. ஸோ அந்த இடத்துல இவங்க பயங்கரமாக வந்துட்டு சிரிச்சாங்க. விக்ரமுக்கு அது ரொம்ப பெரிய இன்சல்ட் ஆகிடுச்சு. அது பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாரு, இந்த மாதிரி எதுக்காக நக்கலாக சிரிக்கிற அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் கேட்க ஆரம்பித்த உடனே மைனா அதுக்கப்புறமா உடனே வந்துட்டு அப்படியே பஸ்ட் அவுட் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி இல்லாத விஷயத்தெல்லாம் வந்துட்டு சும்மா கட்டிக்கிட்டு வராதிங்க விக்ரம், நான் வந்துட்டு எங்கள் டீமில் இருக்க மகேஸ்வரி வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்காக தான் நான் சிரித்தேன். உடனே வந்துட்டு இல்லாத விஷயத்தெல்லாம் பெருசுப்படுத்திக்கிட்டு வந்துட்டு இருக்காதிங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒஸ்ட்டாக விக்ரம் கிட்ட மூஞ்சி காமிச்சிட்டு போனாங்க. எனக்கு என்ன ஒரு சின்ன டவுட்னா, மகேஸ்வரி வரலாமான்னு கேட்டதில் அவ்வளோ பெரிய காமெடி ஏதாவது இருக்கா என்ன அந்தளவுக்கு விழுந்து சிரிக்கிறதுக்கு அப்படின்றது தான். ஏன்னா அவங்க அவ்வளோ தான் அவ்வளோ சவுண்டாக சிரித்தாங்க. ஒருவேளை விக்ரமை கலாய்க்கிறதுக்கு தான் சிரிச்சாங்களா என்னன்னு தெரியும். வாட் எவர் இட் இஸ், அது 24 hours பார்த்தா தான் தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே போன்ற செய்திகளை உடனே கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.